கர்த்தருடைய நாமத்தில் வருகின்றவர் என்னும் தலைப்பின் கீழாக ரீப்ரிண்ட் 38:50. ஆதார வசனம் மத்தேயு 21:1-17. பொன்னான வசனம், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். மத்தேயு 21:9. கடந்த பாடத்தில் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் மற்றவர்களும் பஸ்காவை அனுசரிக்கும்படிக்கு எருசலேமை நோக்கி போய்க் கொண்டிருந்தனர். அவர்கள் ஏற்கனவே எரிகோவை கடந்துவிட்டனர். போகிற வழியில்தான் இயேசு தாழ்ந்துகள் பற்றின உவமையை பேசினார். இயேசு தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு வெள்ளி இரவு மார்த்தாள், மரியாள் மற்றும் லாசருவின் வீடு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தடைந்தார். ஓய்வு நாளன்று அவர் தம்முடைய நண்பர்களுடன் ஓய்ந்திருந்து அன்றைய சாயங்கால வேளையில் தம்மை கனப்படுத்தும் விதமாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த பந்தியில் பங்கு கொண்டு மரியாளிடமிருந்து வெளியேறப்பெற்ற நலத தைலத்தினால் அபிஷேகம் பெற்றுக்கொண்டார். அடுத்த நாளாகிய வாரத்தின் முதலாம் நாளின் காலை வேளையில் எருசலேமை நோக்கிய தம்முடைய பிரயாணத்தை இயேசு தொடர்ந்தார். அந்த வாரம் முழுவதும் அவர் தினந்தோறும் பட்டணத்திற்கு சென்று இரவில் பெத்தானியாவுக்கு திரும்பி பெத்தானியாவிலேயே தங்கியிருந்தார். ஆலயத்திலிருந்து சுமார் 2 மைல் தொலைவில் பெத்தானியா காணப்பட்டது. இங்கிருந்து நம்முடைய பாடம் ஆரம்பமாகிறது. கர்த்தருடன் கூட அநேக திரளான ஜனங்கள் எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். மேலும் சிலர் அவரை பார்க்கும்படியாக எருசலேமில் இருந்து பெத்தானியாவுக்கு வந்திருந்தார்கள். காரணம், இவர்கள் லாசருவை மரணத்திலிருந்து எழுப்பின நாசரேத்தூர் தீர்க்கதரிசி லாசருவின் வீட்டில் காணப்படுகின்றார் என கேள்விப்பட்டிருந்தனர். இந்த கூட்டத்தினர் ஒலிவ மலைகளுக்கு மேலாக காணப்படும் சிறிய கிராமமாகிய பெத்பகேயுவை அடைந்த போது தமக்கு ஒரு கழுதையும் அதனோடு அதன் குட்டியையும் கொண்டு வரத்தக்கதாக தம்முடைய சீசர்களில் 2 பேரை மற்றொரு கிராமத்துக்கு அனுப்பி வைத்தார். இவ்விலங்கினுடைய எஜமான் இயேசுவுக்கு அறிமுகமானவராக இருக்கலாம். இப்படி இருக்குமாயின் அந்த எஜமான் கர்த்தருடைய சீசருக்கும் கூட அறிமுகமானவராக இருக்கலாம். எப்படி இருப்பினும் கர்த்தருடைய வேண்டுகோளுக்கு மதிப்பு கொடுக்கப்பட்டது. மேலும் மார்க்கு சுவிசேஷத்தின்படி கழுதையை இயேசு எஜமானிடம் திருப்பி அனுப்பி வைப்பார் என சீசர்கள் வாக்களித்ததாகவும் காணப்படுகின்றது. நமது கர்த்தர் கழுதையின் மீது சவாரி பண்ணுவது என்பது வழக்கத்திற்கு மாறாக ஒன்றாகும். அந்த வாரம் முழுவதும் அவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் சாயங்காலத்திலும் கூட நீண்ட தூரம் போக்கும் வரத்துமாயிருந்தாலும் இந்த ஒரு இடத்தில் மாத்திரமே அவர் சவாரி பண்ணினதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சமயத்தில் அவர் சவாரி பண்ணினதுக்கான காரணம் களைப்பு அல்ல என்பது உறுதியே. முற்காலங்களில் ராஜாக்கள் வெள்ளை கழுதைகளின் மீது சவாரி பண்ணி தங்களை அறிமுகப்படுத்துவது போன்று இயேசு ஜனங்களுக்கு தம்மை முன்வைத்தார். சப்ஹெட்டிங், சவாரியின் நோக்கம் மற்றும் முக்கியத்துவம். முன்னிலை வகிக்கும் எழுத்தாளர் ஒருவர் இச்சம்பவம் தொடர்பான விஷயத்தில் நம்முடைய கர்த்தருடைய நடத்தையையும் மற்றும் திட்டத்தையும் மிகவும் தவறான கண்ணோட்டத்தில் பின்வரும் விதத்தில் முன்வைக்கின்றார். யூத தேசத்தார் தம்மை மெசியா என்று ஏற்றுக்கொள்வதற்கும் இப்படியாக அழிவிலிருந்து அவர்களை ரட்சிக்கவும் மற்றும் மனுஷர் மத்தியில் பரலோக ராஜ்யத்தை கொண்டு வரும் விஷயத்தில் அவர்களை மாபெரும் வல்லமையாக ஆக்கவும் தக்கதாக இயேசு இப்பொழுது 3 நாட்களாக தம்முடைய இறுதி பிரயாசங்களை எடுத்தார். தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு பல்வேறு விதங்களில் தம்மால் முடிந்த அனைத்தையும் செய்தார். ஒரு ராஜாவாக அவர்களுக்கு தம்மை அவர் முன்வைத்தார். தம்முடைய பிதாவின் வீடாகிய ஆலயத்தை சுத்திகரித்ததன் மூலமாக அவர் தமது ராஜரீக அதிகாரத்தை காட்டினார். வியாதியஸ்தர்களை சுஸ்தப்படுத்தும் விஷயத்தில் அவர் வல்லமை மற்றும் இரக்கத்தின் ராஜரீக செய்கைகளை நிகழ்த்தினார். அவர் விவாதித்தார், அவர் சொற்பொழிவாற்றினார், அவர் வற்புறுத்தினார், அவர் போதித்தார், அவர் மறுப்புகளுக்கு பதிலளித்தார், அவர் பயமுறுத்தினார், அவர் எச்சரித்தார். ஆனால் இவைகள் அனைத்திற்கும் நேர்மாறாக ஜனங்கள் தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போகாதபடிக்கு ஜனங்கள் தூண்டப்பட்டு விடுவதை, கர்த்தர் வேண்டுமென்றே தவிர்த்து விடுவதை நாம் பார்க்கின்றோம். யோவான் 6:15. உவமைகளினாலும் மறைப்பொருட்களினாலும் அவர் ஜனங்களுக்கு போதித்தார். அதுவும் தனிமையில் இருக்கும் போதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது.
புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்று கூறி தம்முடைய சீசர்களுக்கு அவைகளை விவரித்து கொடுத்தார். மார்க்கு 4:11-12. இந்த சவாரி பண்ணுவதற்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னதாகத்தான் தாம் தேசத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3 நாளில் உயிரோடு எழுந்தருளுவார் என்று தம்முடைய சீசர்களுக்கு தெரிவித்தார். இவைகளையெல்லாம் அவர்கள் பகுதியளவு புரிந்து கொண்டிருந்தால்தான் இப்படிப்பட்ட எண்ணத்தை அவர் மனதிலிருந்து மாற்றி போட செய்வதற்கென அவர்கள் முயற்சி எடுத்தனர். மேலும் தம்முடைய ராஜ்யம் பரலோகத்திற்குரியது என்றும் மறுஜென்ம காலங்களில் இஸ்ரேலின் 12 கோத்திரங்களை நியாயந்தீர்க்கும்படியாக அப்போஸ்தலர்கள் 12 சிங்காசனங்களில் உட்கார்ந்திருப்பார்கள் என்றும் அவர்களுக்கு கர்த்தர் விவரித்து கொடுத்தார். தாம் புறக்கணிக்கப்படுவார் என நமது கர்த்தர் அறிந்திருந்தார். அவர் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் அவர்களை பார்த்து கண்ணீர் வடித்து, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று கூறினார். பூமிக்குரிய ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கென தமக்கு ஆதரவு அளிக்கத்தக்கதாக ஜனங்களை வசீகரிக்கும் நோக்கம் கொஞ்சமும் அவருக்கு இருக்கவில்லை என்பது உறுதியே. தம்முடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கென அவர் ஒருவேளை பேசியிருந்திருப்பாரானால் அவருக்கு எத்தனை அதிகாரம் காணப்பட்டிருக்கும் என்பதிலும் உறுதியே. அவர் பிலாத்துவுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்பட்ட போதும் அவர் தம்மை காக்கும்படிக்கும் எதுவும் கூறாததின் நிமித்தம் ரோம தேசாதிபதியாகிய பிலாத்து கூட ஆச்சரியப்பட்டார். இவைகள் அனைத்துமே தன்னை மயிர்கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்ற தீர்க்க தரிசனத்திற்கு இசைவாக காணப்பட்டது. ஏசாயா 53:7. கபடற்ற உத்தம இஸ்ரேலர்களாக இருக்கும் யூதர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவே இயேசு நாடினார். தெய்வீக ஞானத்தினுடைய வழிநடத்துதலின் கீழ் தம்முடைய செய்தியானது இந்த வகுப்பாரை மாத்திரமே கவர்ந்து இழுப்பது பிதாவின் திட்டமாக இருப்பதை இயேசு புரிந்துள்ளார் மற்றும் மற்றவர்கள் கவரப்பட வேண்டுமென இயேசுவும் விரும்பவில்லை. உத்தம இஸ்ரேலர்கள் பரிசுத்தமானவர்கள் தவிர அத்தேசத்தின் மீதானவர்கள் தெய்வீக திட்டம் மற்றும் ஏற்பாட்டின்படி நமது கர்த்தரை புறக்கணித்து அவரை சிலுவையில் அறைந்து போட்டு அவருடைய 2 வருகையின் வேளையில் அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலின் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் என்பது நிகழ்வது வரையிலும் 18 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக குருடான நிலைமையில் காணப்படுவார்கள். சகரியா 12:10. இதற்கிடையில் திட்டமிட்டபடி கர்த்தருடைய கிருபையானது இந்த சுவிசேஷ யுகத்தின் போது உலகெங்கும் கடந்து போய் இருதயத்தில் உண்மையுள்ளவர்களை சீசர்களாக்கி, அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு உடன் சுதந்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக பல்வேறு ஜாதிகள், ஜனங்கள், கோத்திரங்கள், பாசைக்காரர்களிலிருந்து ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள வகுப்பாரை ஏற்படுத்துகின்றது. இந்த பரலோக ராஜ்யமானது தேவனுடைய ஏற்ற வேளை வரையிலும், அதாவது நமது கர்த்தருடைய 2 வருகை வரையிலும் ஒரு பூமிக்குரிய ராஜ்யமாகவோ ஒரு பரலோகத்திற்குரிய ராஜ்யமாகவோ ஸ்தாபிக்கப்படுவதற்கு திட்டமிடப்படவில்லை. சப்ஹெட்டிங்: தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். 2 தீர்க்க தரிசனங்கள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு சாட்சியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள். ஏசாயா 62:11, சகரியா 9:9 ஒப்பிட்டு பார்க்கவும். இப்படியாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இயேசு கழுதையின் மீது ஏறி வந்தார். இந்த தீர்க்க தரிசனத்தை யூதர்கள் நன்கு அறிந்திருந்தனர். மேலும் பல நூற்றாண்டுகளாக இத்தீர்க்க தரிசனத்தை மெசியா நிறைவேற்றும்படிக்கு காத்திருந்தனர். இஸ்ரேலர்கள் இயேசுவை புறக்கணிக்கும் விஷயத்தில் சாக்குபோக்கு சொல்ல இடமில்லாமல் போகத்தக்கதாக தீர்க்க தரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டதை தெய்வீக திட்டத்தின்படி நமது கர்த்தர் சொல்லர்த்தமாகவே உண்மையில் நிறைவேற்ற வேண்டுவது அவசியமாய் இருந்தது.
ஆகவே எதிர்காலத்தில் இஸ்ரேலர்களின் புரிந்து கொள்ளுதலின் கண்கள் திறக்கப்படும் போது, அவர்களுடைய குருட்டுத்தன்மை அப்புறப்படுத்தப்படும் போது, தாங்கள் குத்தினவரை அவர்கள் கண்டு அவரை புறக்கணித்து போட்டதற்காக துக்கம் கொள்ளும் போது, அவர்கள் தங்களுக்கென சாக்கு போக்கு எதுவும் சொல்ல முடியாமல் இருப்பதை காண்பார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் ஜனங்களாகிய தங்களுக்கு அவர் தம்முடைய அனைத்து நல் வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றியுள்ளார் என உணர்ந்து கொள்வார்கள். மேலும் தாங்கள் புறக்கணித்ததில் உள்ள குற்றம் முற்றும் தங்களுடையதே என்று உணர்ந்து கொள்வார்கள். இன்னுமாக தங்களுடைய ராஜாவை ஏற்றுக்கொள்வதற்குரிய இருதய நிலையில் தாங்கள் இல்லாமல் இருந்துள்ளார்கள் என்பதையும், தாங்கள் பெருமையுள்ளவர்களாகவும் தற்பெருமை எடுத்துக்கொண்டவர்களாகவும் இருந்துள்ளார்கள் என்பதையும் உணர்ந்து கொள்வார்கள். இன்னுமாக அவர் தூய்மையானவராகவும் சுயநலமற்றவராகவும் இருந்திருக்க, தாங்கள் தூய்மையற்றும் சுயத்திற்காக நாடுபவர்களாக இருந்துள்ளதையும், தாங்கள் ராஜ்யத்திற்கு தகுதியற்று போனதையும் உணர்ந்து கொள்வார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், தேவன் தாம் நோக்கம் கொண்டிருந்ததும் வாக்களித்திருந்ததும் ஆகிய அனைத்தையும் மாம்சீக இஸ்ரேலருக்கு நிறைவேற்றினார். ஆகவே புறக்கணித்ததில் உள்ள தவறு முற்றிலும் அவர்களுடையதே என உறுதியானது. கர்த்தரோடு கூட காணப்பட்ட திரளான ஜனக்கூட்டத்தார் சூழ்நிலையை கிரகித்துக் கொண்டவர்களாக மெசியாவிற்கு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று உரக்க கூறிக்கொண்டிருந்து, அவர் ஏறி வரும் விலங்கிற்கு ராஜரீகமாக ஒரு வழிபாதையை ஏற்படுத்தினார்கள். சிலர் தங்கள் வஸ்திரங்களை விரித்தனர், வேறு சிலர் மரக்கிளைகளையும் பரப்பினர். இப்படியாக ஜனங்கள் தங்களுடைய கணத்திற்குரிய அதிகாரிகளை நடத்துவது என்பது பல நூற்றாண்டு காலமாக பல்வேறு ஜனங்கள் மத்தியில் இருந்த வழக்கமாய் இருந்தது. மலர்கள் அதிகமாய் காணப்படும் நாடுகளில் மலர்கள் பயன்படுத்தப்படுவது உண்டு. இன்னும் சில நாடுகளில் மரக்கிளைகள் பயன்படுத்தப்படுவது உண்டு. சில சந்தர்ப்பங்களில் உண்மையுள்ள பிரஜைகள் தங்கள் வஸ்திரங்களை விரிப்பதற்கு பயன்படுத்துவதும் உண்டு. இயேசுவுடன் கூட காணப்பட்ட இந்த திரளான ஜனக்கூட்டத்தார் அநேகர் இயேசுவை விரும்பினவர்களாக இருப்பினும், இவர்கள் அனைவரும் பரிசுத்தவான்கள் அல்ல. இந்த ஊர்வலத்தை அப்போஸ்தலர்கள் தூண்டிவிடவில்லை என்ற உண்மையானது வேறொரு சுவிசேஷகரின் பதிவு உறுதிப்படுத்துகின்றது. அதாவது, குறிப்பிட்ட சில பரிசேயர்களும் வேத பாரகர்களும் சீசர்களிடத்தில் வந்து இப்படியான சம்பவங்கள் சரியில்லை என கர்த்தருடைய கவனத்திற்கு அப்போஸ்தலர்கள் கொண்டு வரும்படி கூறினார்கள் என்பதில் உறுதிப்படுகின்றது. நமது கர்த்தருடைய மெசியாத்துவம் தொடர்புடைய விஷயத்தில் அவரிடம் வெளிப்படும் தன்னடக்கமானது கவனிக்கத்தக்கதாகும். அவர் தம்மை மெசியா என்று அறிவித்த ஒரு சம்பவத்தை கூட நாம் அறியும். அவர் அதிகபட்சமாய் தம்மை குறித்து அறிவித்தது அவர் தேவனுடைய குமாரன் என்பதே ஆகும். அதாவது, பெந்தகோஸ்தே நாள் முதற்கொண்டு சுவிசேஷ யோகம் முழுவதிலும் உள்ள அவருடைய உண்மையிலுள்ள சுவிசேஷர்கள் எவருக்கும் பொருந்தும் பெயரையே இயேசு தமக்கென உரிமை பாராட்டி கொண்டார். எல்லா சந்தர்ப்பங்களிலுமே அவர் மெசியா என்ற கனமானது மற்றவர்களாலேயே குறிப்பிடப்பட்டதே ஒழிய, மாறாக கர்த்தரினால் சொல்லி வாதாடப்படவில்லை. உதாரணத்திற்கு, முதலாம் தருணத்தின் போது இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில், ஜனங்கள் என்னை குறித்து யார் என்று சொல்லுகின்றார்கள் என்றும், பின்னர் நீங்கள் என்னை யார் என்று சொல்கின்றீர்கள் என்றும் கேட்டதற்கு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய மெசியா என்று பேதுரு பதிலளித்த போது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று கூறி தம்முடைய ஒப்புக்கொள்ளுதலை சுட்டிக்காட்டினார். மத்தேயு 16:17. இரண்டாம் தருணத்தின் போது, இப்பொழுது திரளான ஜனங்களே அவரை தாவீதின் குமாரன் என்றும் மெசியா என்றும் பறைசாற்றினார்கள். அவர் அமைதியை காத்து கொண்டவராக காணப்பட்டார். மறுப்புகள் அல்லது எதிர்ப்புகள் வந்தபோது மாத்திரமே சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக ஆர்ப்பரித்து இப்படியாக சத்தமிடுதல் அவசியம் என்று இயேசு கூறினார். சகரியா 9:9. மூன்றாம் தருணத்தில் அவருடைய மெசியாத்துவம் அப்படியானால் நீ ராஜாவோ என பிலாத்து கேள்வி கேட்டபோது குறிப்பிடப்பட்டது, பிலாத்துவின் கேள்விக்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் என்று பதிலளித்தார்.
யோவான் 18:37. சப்ஹெட்டிங், உன்னதத்திலே ஓசன்னா. இந்த பவனியும் நமது இரட்சகருமான ராஜா கணத்துடனான ஆரவாரமும் யூத தேசத்திற்கு ஒரு சாட்சியாய் இருப்பதை காட்டிலும், அதாவது அவர்கள் ஒன்றில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அல்லது புறக்கணிக்கத்தக்கதாக அவர்களுக்கு முன்பாக அவருடைய ராஜா முன்வைக்கப்படுதலை காட்டிலும் வேறு ஏதேனும் அர்த்தங்கள் உள்ளனவா? அக்காலகட்டத்தில் இச்சம்பவத்திற்கு இதை காட்டிலும் வேறே அர்த்தம் இருக்கவில்லை. ஆனால் இதில் இந்த யுகத்தின் முடிவில் காணப்படும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு மறைமுகமாக ஒரு படிப்பினை இருக்கின்றது. ஏனெனில் யாக்கோபின் மரணம் துவங்கி இச்சம்பவம் வரையிலான மாம்சீக இஸ்ரேலர்களுடைய வரலாறானது இயேசுவின் மரணம் துவங்கி அவர் தம்முடைய மகிமையில் வந்து தம்முடைய ஜனங்களுக்கு தம்மை முன்வைப்பது வரையிலுமான காரியங்களுக்கு தெய்வீக ஏற்பாட்டின்படி நிழலாக இருக்கின்றது. அவர் இஸ்ரேலின் இரு வீட்டாராகிய ஆவிக்குரிய வீட்டாருக்கும் மாம்சீக வீட்டாருக்கும் முன் தம்மை முன்வைக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் உரத்தேவைகள் தெரிவிக்கின்றன. மாம்சீக வீட்டார் மத்தியில் உண்மையுள்ள மற்றும் உண்மையற்ற இஸ்ரேலர்கள் காணப்பட்டது போலவே இந்த சுவிசேஷ யுகத்திற்கான ஆவிக்குரிய வீட்டாராகிய கிறிஸ்தவ மண்டலத்திலும் மெசியாவிற்காகவும் அவருடைய ராஜ்யத்திற்காகவும் காத்து கொண்டிருப்பதாக அறிக்கை பண்ணி கொண்டிருக்கும் உண்மையுள்ள மற்றும் உண்மையற்ற இஸ்ரேலர்களும் காணப்படுகின்றனர். மாம்சீக இஸ்ரேலர்கள் கர்த்தர் தங்களுடைய ராஜாவாக வருவதற்கும் பூமியில் நீதியை ஸ்தாபிப்பதற்கும் ஆபிரகாமின் உடன்படிக்கைக்குரிய நிபந்தனைக்கு ஏற்ப மனுக்குளம் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதற்கென தங்களை கருவியாய் பயன்படுத்துவதற்கும் 1845 வருடங்கள் காத்திருந்தார்கள். மெசியா வந்தபோது அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இராமல் அவருடைய உடன் வேலைக்காரர்களாக இருப்பதற்கு தகுதியற்று போனார்கள். ஆனால் சொற்ப உண்மையான இஸ்ரேலர்களை மாத்திரம் அவர் அந்த தேசத்திலிருந்து சேர்த்து கொண்டு அவர்களை புதிய ஜாதிக்கான அணுக்களாக்கிவிட்டார். மாம்சீக இஸ்ரேலர்களாகிய யூத தேசத்தார் தள்ளப்பட்டு புறக்கணித்து போடப்பட்ட போது கர்த்தர் முன்னறிந்து முன்னுரைத்தது போன்று அனைத்து ஜாதிகளிலிருந்தும் ஆவிக்குரிய இஸ்ரேலர்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார். இயேசுவின் மரணம் முதல் இயேசு தம்மை ராஜாவாக முன்வைப்பது வரையிலான 1845 வருடங்களாக பெயரளவிலான ஆவிக்குரிய இஸ்ரேலர்களும் காத்து கொண்டிருந்தனர். நமது மீட்பர் எருசலேமுக்கு சவாரி செய்து தம்மை மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு முன்வைத்த இச்சம்பவத்திற்கு இசைவாக கிபி 1878 நமது மீட்பர் தம்மை ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு முன்வைத்ததற்கு சாட்சியாக அநேக வேத வாக்கியங்கள் காணப்படுகின்றன. இக்காரியம் தொடர்பான தீர்க்க தரிசனமான காரியங்களுக்கு 2 மற்றும் 3 பார்க்கவும். இக்கால பகுதியில் பெயரளவிலான ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் பாபிலோன் யூத ஜாதியார் புறக்கணிக்கப்பட்டது போலவே புறக்கணிக்கப்பட்டார்கள் என நாம் நம்புகின்றோம். இந்த புறக்கணிக்கப்படுதலை அல்லது தள்ளிவிடப்படுதலை கிறிஸ்துவ மண்டலத்தார் உணர்ந்து கொள்ளவில்லை. மாம்சீக இஸ்ரேலும் அதன் வீடு பாழாக்கிவிடப்பட்டு அழிவிற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதை உணரவில்லை. மாம்சீக இஸ்ரேலர்களை நமது கர்த்தர் புறக்கணித்து போட்டு 37 வருடங்களுக்கு பின்பாக அவர்களுடைய பட்டணங்களும் ஆட்சி அமைப்பும் அழிந்தது போல 1878 37 வருடங்களுக்கு பின்னர் தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்டது போல மகா உபத்திரவ காலத்தில் கிறிஸ்தவ மண்டலம் அழிவிற்குள் செல்லும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். சப்ஹெட்டிங், ஆலயத்தை சுத்திகரித்தல். ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் அவரை தங்களது மெசியா என்றும் வந்திருக்கும் தங்களுடைய கர்த்தரும் ராஜாவும் என்றும் ஏற்றுக்கொள்கின்ற அல்லது அவரை புறக்கணிக்கின்ற விஷயத்தில் தீர்மானம் எடுக்கும் காலகட்டத்தில்தான் நாம் இன்னமும் காணப்படுகின்றோம். அதாவது கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவராகிய தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தங்களுடைய இருதயத்தில் ஆர்ப்பரிப்பதற்குரிய அல்லது இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் வெறுப்படைந்தவர்களில் ஒருவராக இருப்பதற்கு தீர்மானம் எடுக்கும் காலகட்டத்தில்தான் நாம் இன்னமும் காணப்படுகின்றோம். அவரை ஏற்றுக்கொள்பவர்கள் நிச்சயமாக பெந்தகோஸ்தே நாளில் கர்த்தருடைய உண்மையான ஜனங்கள் மீது வந்த ஆசீர்வாதமான அனுபவங்களுக்கான நிஜத்தை அடைவார்கள். நிஜம் நிழலை காட்டிலும் மிகவும் பெரியதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் காணப்படும். அதாவது அழியக்கூடிய நிலையிலிருந்து
முதலாம் உயிர்த்தெழுதலில் அழியாத நிலைமைக்கு மாற்றப்படுவார்கள். கர்த்தரையும் ஆசீர்வாதங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு இருதயத்தில் ஆயத்தமற்றிருக்கும் மற்றவர்களோ மகா உபத்திரவ காலத்தில் பங்கடைவார்கள். இந்த மகா உபத்திரவ காலத்துடன் இந்த யுகம் முடிவடைந்து உடனடியாக வரும் நீதியின் மகிமையான ஆயிர வருட ஆளுகைக்கென மனுக்குலத்தை ஆயத்தப்படுத்தும். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று கூறி யூத தேசத்திற்கான அழிவு பற்றின தீர்ப்பை இயேசு அறிவித்தவுடனே அந்த தேசம் தொடர்புடைய அனைத்து பிரயாசங்களையும் அவர் நிறுத்திவிட்டார். மத்தேயு 23:38-39. தேச அளவிலான அவர்களுக்கான பரீட்சை முடிந்த போதிலும் சரியான இருதய நிலைமையில் காணப்பட்ட தனி நபர்களை அவர் இன்னமும் நாடி தேடினார். அவர் ஆலயத்திற்கு சென்று அங்கிருந்த விற்கிறவர்களையும் காசுக்காரர்களையும் கயிற்றினால் ஆன சவுக்கை கொண்டு துரத்தி ஆலயத்தை சுத்திகரித்தார். வாழ்க்கையின் எந்த மட்டத்திலும் உள்ள யூதனுக்குரிய அதிகாரத்தையும் அவர் கொண்டிருந்தார். இன்னுமாக அவருடைய ராஜ அதிகாரமும் சரீர பிரகாரமாக அவருக்கு ஆதரவு அளிப்பதற்கு ஆயத்தமாய் அவரை சூழ்ந்திருந்த ஜனங்கள் மூலமான அதிகாரமும் அவர் கொண்டிருந்தார். இவைகளுக்கெல்லாம் அப்பால் அவரிடம் பரலோக வல்லமையும் இருந்தது. சப்ஹெட்டிங்: நிஜத்தில் ஆலயம் சுத்திகரிக்கப்படுதல். நாம் புரிந்திருக்கிறபடி இச்சம்பவமானது ஒரு நிழலாகும். அதாவது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு இப்பொழுது பொருந்தக்கூடிய மாபெரும் ஒரு சத்தியத்திற்கான விளக்கமே ஆகும். ஏரோதினால் கட்டப்பட்ட ஆலயம் நிழலேயாகும். உண்மையான ஆலயம் என்பது ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகும். இந்த சபை என்னும் ஆலயம் இரண்டு கண்ணோட்டங்களிலிருந்து கருதப்படலாம். ஒன்று, எதிர்காலத்தில் மகிமையின் சபை. இதில் இப்பொழுது அடிக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்படும் தற்காலத்தில் உள்ள கர்த்தருடைய உண்மையானவர்கள் ஜீவனுள்ள கற்களாக இருப்பார்கள். இரண்டு, தாழ்வான நிலையிலும் பூர்ண மென்மையிலும் காணப்படும் தற்போது உள்ள சபை. தேவன் வாசம் பண்ணும் கூடாரமாய் இருக்கும். நிழலில் ஆராதனை விஷயத்திலும் ஆராதனை ஏறெடுக்கிறவர்கள் விஷயத்திலும் கடுமையான விதிமுறைகள் காணப்பட்டது போல எதிர்காலத்திற்குரிய மகிமையான ஆலயமாக ஸ்தாபிக்கப்படத்தக்கதாக ஆயத்தமாவதற்கு ஏதுவாக தற்காலத்தில் உள்ள ஆசிரிப்பு கூடாரத்தின் வேலைகளை செய்யும், அதாவது ஆவிக்குரிய லேவியர் மற்றும் ஆசாரியர்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகளில் உறுதியான விதிமுறைகள் காணப்படுகின்றன. இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவில் தேவன் தம்முடைய ஆலயமாகிய கிறிஸ்துவ மண்டலத்தை சுத்திகரிப்பதற்கான நோக்கம் கொண்டிருக்கின்றார் என்று வேதவாக்கியங்கள் தெளிவாய் சுட்டிக்காட்டுகின்றன. மகிமையில் உள்ள ஆலயத்தில் சுத்திகரிக்கத்தக்கதாக தூய்மையற்ற எதுவும் இராது மற்றும் அசுத்தமான எதுவும் அங்கு நுழைவதும் இல்லை. ஆனால் தற்காலத்தில் உள்ள சபையின் ஆலயத்தின் விஷயத்தில், அதாவது அர்ப்பணம் பண்ணியுள்ள விசுவாசிகள் மாத்திரமே காணப்பட வேண்டிய சபையின் ஆலயத்தின் விஷயத்தில் கலப்பினம் காணப்படுகின்றபடியால் கிறிஸ்தவர்கள் மற்றும் சபை என்ற பெயரின் கீழ் முற்றிலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு இவ்வுலகத்துடன் தொடர்பு கொண்டிருப்பவர்களுமாகிய அநேகரும் அநேக பிரிவினர்களும் காணப்படுகின்றனர். 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று இந்த ஆலயத்தை குறித்து தீர்க்கதரிசியாகிய தானியலின் மூலம் முன்னுரைக்கப்பட்டது பிரகாரம் சுத்திகரிப்பிற்கு கர்த்தர் நோக்கம் கொண்டுள்ளார். தானியல் 8:14. நிழலான ஆலயத்தில் நமது கர்த்தரால் நிறைவேற்றப்பட்டது வெறும் நிழலான சுத்திகரித்திலே ஆகும். நிஜமான சுத்திகரித்திலே உண்மையான முக்கியத்துவம் உடையதாகும். மேலும் இந்த சுத்திகரிப்பின் காலங்களில்தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3:4 பார்க்கவும். நிழலானது சுத்திகரிப்பின் அம்சம் தொடர்பான கருத்தை நமக்கு கொடுக்கின்றதாய் இருக்கின்றது. சுத்திகரிப்பானது பரிசுத்த காரியங்களை விற்கிறவர்களை பிரதானமாய் பாதிக்கின்றதாய் இருக்கின்றது. அதாவது சுயநலமான காரணங்களுக்காக தங்களை கர்த்தருடைய வேலையில் இணைத்து கொண்டவர்களை பெரிதும் பாதிக்கின்றதாய் இருக்கும். காரணம், இப்படிப்பட்டவர்கள் தங்கள் சபையுடன் அடையாளப்பட்டு காணப்படும் போதுதான் அதிகமாக மனுஷர் மத்தியில் கனத்தையும் ஜீவியத்திற்கான அதிகப்படியான சொகுசையும் சௌகரியங்களையும் நல்ல வியாபாரத்தையும் அடைய பெற முடிகின்றது. இந்த வகுப்பாரை சார்ந்த அனைவரும் வெளியே துரத்தப்பட வேண்டும். இவ்வேலையை கர்த்தர் தாமே பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய வீடு விற்கிறவர்களின் வீடாய் இருக்கக்கூடாது.
கர்த்தர் தம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்பவர்களையே நாடுகிறாரே ஒழிய அப்பத்திற்காகவோ மீனிற்காகவோ அல்லது ஏதேனும் பூமிக்குரிய ஆதாயத்திற்காகவோ தம்மை தேடுகிறவர்களை கர்த்தர் நாடுவதில்லை. ஆகவே சரியான வகுப்பாருக்கு சத்தியம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஏதுவாகவும், ராஜா மற்றும் அவருடைய உண்மையுள்ளவர்கள் தொடர்புடைய விஷயத்தில் சரியற்ற வகுப்பார் சத்தியத்தினால் அடையும் வெறுப்பின் காரணமாக பிரிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும் உள்ள விதத்தில் கர்த்தர் சத்தியத்தை முன்வைப்பார். தற்காலத்தில் கர்த்தரும் சத்தியமாகிய சவுக்கும் வியாபாரத்திற்காக ஆலயத்தில் இருப்பவர்களுக்கு மாத்திரமே பாதிப்பாய் இருக்கின்றதை ஒழிய மற்றவர்கள் எவருக்கும் பாதிப்பாய் இருப்பதில்லை. பெயரளவிலான ஆலயத்தில் இன்று காசுக்காரர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் உணவு அல்லாதவைகளை கொடுப்பதற்கு என்று சம்பளங்களை பெற்றுக்கொள்வதன் மூலம் ஜனங்களிடமிருந்து திருடி கர்த்தருடைய வழியை போதிக்கின்றோம் என்று அறிக்கை பண்ணி கொண்டு மனுஷர் மத்தியில் கனத்தையும் சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டு உண்மையில் கர்த்தரையும் அவருடைய சத்தியத்தையும் தவறாய் காட்டுகின்றவர்களாய் இருக்கின்றார்கள். இப்படியான அனைவரும் உண்மையான ஆலய வகுப்பாரிடமிருந்து பிரிக்கப்படுவார்கள். இவர்களும் நிழலான ஆலயத்தில் உள்ள விற்கிறவர்களும் காசுக்காரர்களும் போதகர் மீது அவருடைய பின்னடியார்கள் மீது எரிச்சலாய் இருந்தது போல கோபமாய் இருப்பார்கள் மற்றும் ஆதரவாளர்களையும் பெற்றிருப்பார்கள். சப்ஹெட்டிங் ஆலயம் கலர் குகை. திருடுதல் என்பது மறைமுகமாக ஏமாற்றும் விதமாக செய்யப்படுகின்றது. திருடன் தன்னை முற்றிலும் வித்தியாசமானவனாக முன்வைப்பான். திருடன் ஒரு கனமிக்க மனுஷன் போன்று காண்பித்துக் கொள்வான். ஆனால் தந்திரமாய் போர்வையின் கீழ் திருடன் அவனுக்கு சொந்தமானதல்லாததை தனக்கென வஞ்சித்துக் கொள்கின்றான். இப்படியாகவே தான் கிறிஸ்தவ மண்டலத்துள்ள பல்வேறு திசைகளில் கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள், போதகர்கள், கண்காணிகள் என தங்களை அறிக்கை பண்ணிக்கொள்ளும் அநேகர் காணப்படுகின்றார்கள் அல்லவா? கிறிஸ்தனுடைய சிலுவைக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் ஊழியக்காரர்கள் என தங்களை காண்பித்துக் கொள்கின்ற அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை மறுதளிக்கின்றவர்களாகவும் கிறிஸ்துவின் சிலுவை முட்டாள்தனமானது என எண்ணுகின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் அல்லவா? இவ்வகுப்பாரில் பரிணாம கொள்கைக்காரர்கள் என தங்களை அறிக்கை பண்ணுகின்றவர்கள் காணப்படுகின்றனர். அதாவது மனிதன் தேவனுடைய சாயலிலிருந்து விழுந்துள்ளான் என்றும் சிலுவையின் இரத்தத்தினால் மீட்கப்படுவது அவசியம் என்றும் மனிதன் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு கர்த்தருடைய இரண்டாம் வருகை அவசியம் என்றும் உள்ள காரியங்களுக்கு பதிலாக இவர்கள் கொண்டுள்ள சத்தியம் பற்றின கருத்து முற்றிலும் எதிர்மாறாய் காணப்படுகின்றது. அதாவது மனுஷன் விழுந்திருந்தாலும் அவன் மேலான நிலைக்குள் தான் விழுந்திருக்கிறான் என்றும் அவன் மீட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உலகத்தின் இரட்சிப்பிற்கான கர்த்தருடைய இரண்டாம் வருகையை எதிர்பார்ப்பது என்பது முட்டாள்தனம் என்றும் உள்ள கருத்துக்கள் கொண்டிருக்கின்றனர். போலித்தனத்தின் கீழ் இம்மனுஷர்கள் பணம் பெற்று கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? இப்படிப்பட்ட திருட்டு உலகத்திலேயே மிகவும் மோசமான வகை திருட்டு அல்லவா? இது அப்பட்டமான கொள்ளை அல்லது திருட்டு அல்லவா? தேவனுடைய நற்பெயரை கெடுக்கும் விஷயத்தில் இவர்கள் தேவனிடமிருந்து திருடுகிறார்கள் அல்லவா? ஜனங்களை ஏமாற்றி அப்பம் அல்லாததும் திருப்தி படுத்தாததும் ஆகியவற்றை ஜனங்களுக்கு விற்பதின் மூலம் அவர்களிடமிருந்து பணத்தையும் கனத்தையும் இவர்கள் திருடுகிறார்கள் அல்லவா? பிதாவின் வீடு, அவருடைய சபை அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்களை மாத்திரமே கொண்டிருக்க வேண்டும். மீதமான மற்றவர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவது சரியானதே. மற்றும் கர்த்தர் இப்பொழுது இவைகளை பார்த்து கொள்வார். காரணம், இதற்கான ஏற்ற வேலை இப்பொழுது வந்துள்ளது. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். பின்னர் ஏற்ற வேளையில் அதனை கர்த்தருடைய மகிமை நிரப்பும். ராஜரீக ஆசாரிய கூட்டமானது மறுரூபம் அடைந்து மகிமையின் ஆலயமாக கனத்துடனும் வல்லமையுடனும் உள்ள ஆலயமாக மாறும். மற்றும் அதிலிருந்து மனுக்குலத்தின் உலகத்திற்கான ஆசீர்வாதம் கடந்து வரும். இயேசு இப்படியாக எருசலேமுக்கு கழுதையின் மீது ஏறி வந்ததும் காசுக்காரர்களை சவுக்கினால் துரத்தி எடுத்ததும் ஜனங்கள் மத்தியில் பரபரப்பை எழுப்பினது. யார் இவர் என்று எழுந்த கேள்விக்கு, இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்று பதிலளிக்கப்பட்டது. செய்தி பரவியது. பட்டணத்தில் உள்ள ஏழைகளும் உடவர்களும் ஆலயத்தில் குவிந்தனர். இந்த மாபெரும் தீர்க்கதரிசியை குறித்து ஜனங்கள் முன்னமே கேள்விப்பட்டிருந்தபடியால் அவருடைய கரங்களிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இதுவே என எண்ணியிருக்க வேண்டும்.
இப்படியாகவே ஆவிக்குரிய ஆலயமானது முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டிருக்கும் போது எதிர்காலத்தில், அதாவது கர்த்தருடைய ஆலயமானது அதன் வல்லமையிலும் மாபெரும் மகிமையிலும் காணப்படும் போது, பூமியின் குடிகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படுதலும் சுத்தப்படுத்துதலும் அரங்கேற்றப்பட்டு நிறைவேறித்தரும். ஜனக்கூட்டத்தாருடைய ஆரவாரம் நின்றிருந்தாலும் ஆலயத்தில் காணப்பட்ட பிள்ளைகள் எவ்விதமான நோக்கமும் இல்லாமல் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு என சத்தமிட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. இப்படியாக கர்த்தரை துதிக்கும் துதிகள் ஆலயம் முழுவதும் காணப்பட்டிருக்க வேண்டும். மேலும் பிள்ளைகளும் இப்படியாக ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பதை கேட்ட பரிசேயர்கள் எரிச்சல் அடைந்தனர். தடுத்திடுவதற்கு இவர்களை ஏறெடுத்த முயற்சி தோல்வியடைந்ததின் காரணமாகத்தான் போதகரிடம் முறையிட்டனர். அதாவது, போதகருடைய அதிகாரத்திற்கு மதிப்பு இருக்கின்றபடியால் ஜனங்களை கடந்து கொள்ளும்படியாக பரிசேயர்கள் போதகரிடம் முறையிட்டனர். ஆனால் இவைகள் எல்லாம் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்று எழுதியிருக்கிறபடி தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என போதகர் அவர்களுக்கு பதிலளித்தார். சங்கீதம் 8:2, மத்தேயு 21:16. மாம்சீக இஸ்ரேலர்கள் மத்தியில் அதிக அறிவும் தயவும் பெற்றிருந்தவர்களினால் உணர்ந்து கொள்ளப்படாமல் ஏற்றுக்கொள்வதில் தவறவிட்டதை கர்த்தர் குழந்தைகளுடைய வாயினால் நிறைவேற்றினார். பூமிக்குரிய ஞானமானது தெய்வீக நோக்கங்களை தவறாய் புரிந்து கொள்வதை நாம் எங்கு காண்கின்றோம், எங்கும் காண்கின்றோம். ஆகையால் இப்படி பூமிக்குரிய ஞானமுடையவர்களை பார்க்கிலும் கர்த்தர் பலவீனர்களையும் ஏழைகளையும் படிப்பறிவில்லாதவர்களையும் பயன்படுத்துகின்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கான வாய்ப்புகளும் தாழ்ந்துகளும் எதுவாக இருப்பினும் சிறு பிள்ளைகளென இருக்க நாடி மற்றும் மெசியாவாகிய நமது ஆண்டவரை நாம் இப்பொழுது சரியான விதத்தில் பறைசாற்றத்தக்கதாகவும் எல்லா விதத்திலும் நாம் அவருடைய வேலையில் ஒத்துழைக்கத்தக்கதாகவும் ராஜ்யத்தின் மகிமையிலும் அவருடைய கூட உண்மை உள்ளவர்கள் என கருதப்படத்தக்கதாகவும் நாம் பூமிக்குரிய ஞானத்தினால் மாத்திரம் வழிநடத்தப்படாமல் தேவனாலும் போதிக்கப்பட்டிருப்போமாக. ஆமேன்.